ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டவாறு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றுவதற்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தெரிவித்தேன். அதோடு தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போதும் எல்டா மாவட்டங்களுக்கு செல்கின்ற போது அந்த பிரச்சார கூட்டத்திலே கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்ற கருத்தை நான் வலியுறுத்தி குறிப்பிட்டேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆந்திர முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் வேலுமணி அவர்களையும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் அன்றைய தினம் அமைச்சராக இருந்தார்கள். அதில் இருவரையும் நேரடியாக ஆந்திரா சென்று முதலமைச்சரை சந்தித்து கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். அவர்களும் பரிசீலிப்ப சொன்னார்கள். அதேபோல தெலுங்கானா முதலமைச்சர்களும் அப்பொழுது அமைச்சராக இருந்த மரியாதைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் மரியாதைக்கு சகோதரர் வேலுமணி அவர்களும் இருவரும் நேராக சென்று தெலுங்கானா முதலமைச்சரை சந்தித்து கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தும் அவரும் பரிசீலிப்பதாக சொன்னார்கள். நான் பாரத பிரதமர்களை நேரில் சந்தித்து கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இன்றைக்கு தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை உள்ள ஒரு மாநிலம். டெல்டா பகுதியிலிருக்கிற விவசாயிகளுக்கும் குடிப்பதற்கும் முழுமையான நீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நேரடியாக பாரத பிரபுளை சந்திக்கின்ற பொழுது கோரிக்கை வைத்தேன். கடிதம் மூலமாக வைத்தேன். இதுக்கு மெமோரண்டமும் கொடுத்தேன். இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு மத்திய சல்சக்தி துறையின் கீழ் உள்ள ஏசி நீர்வள முகமை நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இன்றைக்கு தற்போது விரிவான திட்ட அறிக்கை இறுதி செய்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது என்ற செய்தி இன்றைக்கு கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர்களை கேட்டுக்கொண்டு நான் கடிதம் அனுப்பிக்கிறேன் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோடு கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு தமிழகத்திலே அதிக அளவிலே பரவியிருக்கின்றன. ஏற்கனவே 30,000 பேர் தினந்தோறும் பாதிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது 25,000 பேர் பாதிக்கப்படுவதாக நேற்றைய தினம் அரசு அறிவித்திருக்கின்றது. இருந்தாலும் 25,000 என்பது அதிகம். ஆகவே இதை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இன்னும் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கின்றேன். நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே பரிசோதனை நிலையங்கள் 267 அமைக்கப்பட்டது, அரசின் சார்பாக தனியார் சார்பாக. இன்றைய தினம் 269 இருப்பதாக நேற்றை தினம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பிலே அரசு சுட்டிக்காட்டுகின்றது. இது போதாது. பரிசோதனை மையத்தை அதிகரிக்க வேண்டும். இன்றைக்கு பரிசோதனையும் அதிகரிக்க வேண்டும். 2020 ஜூன் மாதம் அப்பொழுது உச்சபட்சமாக 6,900 நாள் ஒன்றுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்தது. இன்றைய தினம் இதே ஜூன் மாதம் 25,000 இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்திருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு பரிசோதனை அதிகரிக்க வேண்டும். 2020 ஜூன் மாதம் நாள் ஒன்றுக்கு 85,000-90,000 வரைக்கும் நாங்கள் பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தோம். சுமார்
6900 பாதிக்கப்படுகின்றபொழுதே அவ்வளவு பரிசோதனை மேற்கொண்டோம். இப்பொழுது 25000 நாள் ஒன்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுகிறார். ஆகவே ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை அதிகரிக்க வேண்டும், பரிசோதனை மையத்தையும் அதிகரிக்க வேண்டும். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே 24 மணி நேரத்திலும் இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனையுடைய முடிவை அறிவிக்கப்பட்டது. அது நெகட்டிவா பாசிட்டிவா என்று. இன்றைய தினம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் சுமார் 3-4 நாட்கள் கழித்து தான் பரிசோதனை முடிவு அறிவிக்கப்படுகிறது. இப்படி காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தினாலே கொரோனா வைரஸ் ஏற்பட்டவர்கள் அவர் தங்குதடையில்லாமல் 3 நாட்கள் அனைவர் எல்லா போயும் சென்று வருகிறார்கள். இதனால் நோய் பரவல் அதிகரிக்கின்றது. ஆகவே அரசு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டு 24 மணி நேரத்தில் காலதாமதம் இல்லாமல் அந்த முடிவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதோடு மாண்பு அம்மாவுடைய அரசு வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் இருக்கின்ற பொதுமக்களை சந்தித்து அவளுக்கு நோய் அறிகுறி இருப்பதா என்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை அளித்தோம். இன்றைக்கு அவ்வாறு இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள். ஒரு முறை என்று சென்று வந்ததாக சில இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். பல இடத்திலே இந்த பணியாளர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து நோய் அறிகுறிகளை கண்டறியப்படவில்லை என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசு இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற போது நாள்தோறும் மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, ஏறுவாட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கிராமங்களிலும் மக்களை சந்தித்து நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவளை அழைத்து சென்று மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை அளித்தும் அதனால் பரவல் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. தடுப்பூசி தடுப்பூசியை அதிக அளவிலே தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே பாரத பிரதமர் கடிதம் எழுதினேன். இன்றைக்கு இந்திய அளவிலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதாக செய்து வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலே மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு கூடுதலான தடுப்பூசியை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக தொண்டர்களுடன் திரு சசிகலா பேசி வருவதாக ஆடியோக்கள் எல்லாம் வெளியாகி வருகிறது. உங்களுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அது குறித்து கருத்தும் தெரிவித்திருக்கிறார். இப்போ நீங்க என்ன அதுல கருத்து சொல்ல விரும்புறீங்க? அதிமுக தொண்டர்கள் சசிகலா பேசி வருவதை நிச்சயம் வருவேன், கட்சி நல்வழிப்படுத்தலாம் என்றெல்லாம் சொல்கிறார். அதுக்கு ஆடியோ தொடர்ந்து வெளியிட்டு வர்றாங்க. அது இன்னைக்கு கூட ஒரு ஆடியோ வந்திருக்கு. அதாவது ஒன்று, இந்த அம்மையார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இல்லை. இரண்டு, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த அம்மையார் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் செய்தி வெளியிட்டார்கள். நான் அரசியலிருந்து விலகி விட்டேன் என்று அது அனைத்து பத்திரிகைகள் ஊடகத்திலும் அந்த செய்தி வந்தன. எல்லாமே நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அவை ரெண்டுமே இல்லை. அதனால் அதுக்கு அந்த கருத்து சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஊடகத்திலும் பத்திரிக்கை வரதாக சொல்கிறீங்க. அவள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டரோடு சந்தித்து பேசிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவரோடு சந்தித்து பேசும்போது நான் கிடையாது. அதிமுக தொண்டர்களுடைய பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. எந்த ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள். ஆதாரம் இருக்குது எனக்கு, நான் அதிமுக இருக்கிற எங்களுக்கு தெரியுதில்ல, யாரோட பேசுகிறாங்கன்னு தெரியுதில்ல. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்காக இப்படி ஆடியோலாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களே தெளிவாக சொன்னாங்க, ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அவர்களாக வெளியிட்டாங்க, நான் அரசியலிருந்து விலகிவிட்டேன் என்று. எனவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே சில பேர் இது குழப்பம் விளைவிக்க முயற்சிகின்றால் அது ஒருபோதும் நடக்காது. அதெல்லாம் சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும். இல்லை இல்லை, அவர் இன்னைக்கு கிரக பிரவேசம், அவர் வீடு பால் காய்ச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்ல நாள் நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு இதில் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்களே, இதை டிஸ்கஸ் எதுவுமே இல்லை. இன்னும் வேற எந்த நிர்வாகிகளுமே வரலையே. இன்றைக்கு நல்ல நாள்,
அதனால முத முதல்ல வந்துட்டு போலாம்னு வந்திருக்கிறேன். இல்ல அதே மாதிரி மற்ற 800 கேள்வி வருது. தொடர்ந்து நீங்க ஒரு புறம் அறிக்கையும் அவர் ஒரு புறம் அறிக்கையை தனித்தனியா கொடுக்கறது ஒரு மணி போர்க்கறதா சொல்லப்படுது. அத அளவுக்கு உண்மையா அதுல ஒரு இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். நான் எதிர்க்கட்சி தலைவர். சில சமயங்களிலே எங்களுடைய அரசை நான் முதலமைச்சர் காலத்திலே அரசை விமர்சனம் செய்கின்ற பொழுது இப்போ இருக்கின்ற ஆளுகின்ற கட்சி விமர்சனம் செய்கின்ற பொழுது அதற்கு தேவையான பதிலை நான் அளிக்கின்றேன். சில நேரங்களிலே இன்றைக்கு பொதுவான வர செய்தியிலே அவர் தெரிவிக்கின்றார். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் தலைமை கழக நிர்வாகிகள் மீதும் அறிவிப்பு வெளிவந்தது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்கல. இப்பொழுது மட்டும் அதை வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் பெரிதுபடுத்தி இன்னைக்கு பரபரப்பு செய்தி வேணுங்கிறதுக்காக தெரிவிக்கிறீங்களா? எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆகவே எல்லாமே மக்களுடைய நலன் கருதி அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது எல்லாம் என் மக்கள் என்ன அழைச்சிட்டு இருக்கிறாங்க? மத்திய அரசு மாநில அரசு அழைக்கிறாங்க. ஆகவே தனிப்பட்ட கருத்துக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதுதான் இப்போ இருக்குது. அப்படித்தான் எல்லாரும் செயல்பட முடியும். என்ன வாய்ஸ் இருக்குது? ஏங்க வந்து 24 தான் ஆகுது ஆட்சிக்கு, என்ன வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? இப்போ வாய்ஸ் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? வந்து 24 தான் ஆகுது, இவர் மேலே பழி சுமத்துறீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுறோம். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சியாக அல்ல, இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே மக்களுக்காக பாடுபடுவதற்காக கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்கள் இன்றைக்கு மிகுந்த வேதனையும் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அரசியல் பேசுவது நாகரிகம் அல்ல, அது சரியுமல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும், மனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு இன்னல் ஏற்படுகின்ற பொழுது குரல் கொடுப்பதால் எங்களுடைய பணி. சென்னை மாவட்ட செயலாளர் அழைச்சு பேசியிருக்கீங்க, இப்ப தேர்தல் தோல்விக்கு பிறகு அதை தோல்வி ஆராய்வதற்கான ஏதாவது நடவடிக்கை வரங்காலத்தில்? அதாவது தற்போது காலமும் நேரமும் சரியல்ல. இன்னைக்கு அதிக அளவில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு மாநில அரசு சில தடைகள்லாம் விதிக்கப்படுகிறது, அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நாங்கள் அனைவரும் இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் கொரோனா வைரஸ் பரவலை நாம் தடுக்க முடியும். ஆகவே அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டால் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவலுக்கு முடி கட்ட முடியும். அதனால் இதையெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் சொல்கின்ற அதெல்லாம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு ஏற்கனவே சொன்னீங்க, முனுசாமி அவர்கள் தெரிவித்தார் என்று சொன்னீங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் நான் கேபி முனுசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் என்று சொன்னீங்க. நான் ஏற்கனவே அந்த கருத்தை சொல்லிக்கிட்டேன். நான் டெல்லியிலேயே பாரத பெருமை சந்தித்து வந்தபொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த அம்மையார்கள் கட்சியில் உறுப்பினராக இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அவர்கள் இல்லை, அது தெளிவுபடுத்தி விட்டேன். இப்பொழுது அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் தெளிவுபடுத்திருக்கின்றார், இந்த கட்சிக்கும் அவருக்கும் சம்மதம் இல்லை. ஆகவே தெளிவுபடுத்தி விட்டோம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பேர் குழப்பம் செய்வதற்காக இதை அங்கங்கே பரப்பியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அனைத்து மட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருமித்த கருத்து, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்பதுதான், அதுதான் தொடரும். அதன்படி தான் இந்த தேர்தலை சந்தித்து இவ்வளோ பெரிய நாங்கள் வெற்றியை நாங்கள் பெற்றுக்கிறோம். காரணம் அவிலே கட்சி விட்டே போயிட்டாங்க, அப்புறம் காரணத்தை எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க? காரணக்காரன் நீங்க தான் திருப்பி திருப்பி கேட்கறீங்க விறுவிறுப்பால செய்தி வரதுக்கு. அதாவது அவர்களே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்லியிருக்காங்க? நான் அரசிலிருந்து விலகிவிட்டேன் என்று பத்திரிகையில் ஊடகங்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அறிக்கையும் அவர் கையெழுத்திட்ட அறிக்கையும் பத்திரிகை ஊடகத்தில் வந்து விட்டது. அதோடு அவர் முடித்துக் கொள்ளலாம், தேவையில்லா விவாதத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.